விவேஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின ஷீ ஸ்ட்ரிப் டு கன்க்வர். ஸோ இந்த ஒரு ஒர்க்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸாம் இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஃபஸ்ட்டு காமெடி எது அப்படின்னா, த குட் நேச்சர் மேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஸோ யார் வந்து இது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கேரிக் அப்படின்ற ஒரு பர்சனால் வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோவிட் கார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து 1768 வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் மாட்ரேட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1773 வந்து ஷீ ஸ்ட்ரிப் டு கான்க்வர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஒரு ஒர்க்கை வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஸோ பப்ளிஷ் பண்ணார். அது வந்து அவருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, இம்மென்சன் சக்ஸஸ். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ராமாவாக வந்து இது வந்து அமைஞ்சதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீ ஸ்ட்ரிப் டு கான்க்வர் அப்படின்ற விஷயத்தில் வந்து இதில் என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, மாரிஷியல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மேரிஷியல் எக்ஸ்பெக்டேஷன், மேரிட்டல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேரேஜ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மேரேஜ் அப்படின்றது வந்து எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னா, அப்பர் கிளாஸஸ். ஸோ அப்பர் கிளாஸஸ் பீப்புள், ஸோ அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து இங்கிலாந்தில், அதுவும் வந்து இங்கிலாந்தில் என்ன செஞ்சுரியில் அப்படின்னா 18th century. ஸோ 18th century பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அந்த விஷயத்தை தான் வந்து இந்த கோல்ட்ஸ்மித் வந்து இந்த நாவலில் வந்து சொல்லியிருக்காரு இந்த ட்ராமாவில். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஷீ ஸ்ட்ரிப் டு கன்க்வர் இதனுடைய சப்டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, த மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ நைட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ அதிகமாக கேட்குற ஒரு கேள்வி எது அப்படின்னா, இந்த ஒரு இதுலேருந்து இது தான். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பை கோல்ட்ஸ்மித். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இவர் என்ன ஒரு கண்ட்ரிலேருந்து வந்தவர் அப்படின்னா ஐரிஷ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து எந்த இயரில் வந்து இது வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா, 1773 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த ப்ளே வந்து என்ன மாதிரியான காமெடி அப்படின்னா, சென்டிமெண்டல் காமெடி. ஸோ சப்போஸ் ஆப்ஷனில் வந்து சென்டிமெண்டல் காமெடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து என்ன மாதிரியான காமெடி அப்படின்னா, சென்டிமெண்டல் காமெடி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரின்சிபல் கேரக்டர். ஸோ இதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேசல். ஸோ ஆர்ட் கேசல் அப்படின்றவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான். இவர் வந்து என்ன அதிகமாக வந்து லைக் பண்ணுவார் அப்படின்னா, ஓல்டு. ஸோ எல்லாமே வந்து ஓல்டாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ எவ்ரி திங் தட் இஸ் ஓல்டு, ஓல்டு ஃப்ரெண்ட், ஓல்டு டைம்ஸ், ஓல்டு மேனர், ஓல்டு புக்ஸ், ஓல்டு வைன், இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மிஸ்டர் ஆர்ட் கேசலுடைய வைஃப் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாத்தர் இருக்காங்க. ஸோ அந்த டாத்தர் வந்து நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசல்ஸுடைய சன்னு வந்துருக்காங்க. ஸோ அந்த சன்னுடைய நேம் என்ன அப்படின்னா, டோனி லம்ப்கின். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசலுடைய ஒரிஜினல் சன் கிடையாது, ஆர்ட் கேசலுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட சன்னு தான் வந்து இவங்க. ஃப்ரீக்வெண்டர் ஆஃப் தி த்ரீ ஜாலி பீஜன். ஸோ அவங்க தங்கிட்டுருக்கிற ஒரு இன்னுடைய பிளேஸ் தான் வந்து இது கொடுத்துருக்கேன், ஐடியல் அண்ட் இக்னோரண்ட் பட் கன்னிங் அண்ட் மிச்சிவஸ் அண்ட் டாட்டட் பை இஸ் மதர். ஸோ இவர் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஒரு கன்னிங்கான ஒரு பர்சனும், ரொம்பவே வந்து மிஸ்சீவியஸ் பர்சன். ஸோ மற்றவங்கள வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னா, இந்த டோனி அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யங் மார்லோ. ஸோ யங் மார்லோ அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேவில் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்டு. ஸோ இவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த நாவலில், இந்த ட்ராமாவில்.
ஸோ இவர் வந்து எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப ஷையான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார்கிட்ட அப்படின்னா வந்து லேடிஸ் கிட்ட வந்து ரொம்பவே ஷையான கேரக்டர், அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள் லேடிஸ் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாராம். ஆனால் மற்ற யார்கிட்ட அப்படின்னா வந்து பார் மெய்ட், ஸோ இந்த பாரில் ஒர்க் பண்ணுறவங்க, சர்வெண்ட் கேர்ள், ஸோ இவங்கக்கிட்டலாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஷைனஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு வந்து இந்த ஒரு பிளேவில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவருடைய அப்பா, ஸோ இஸ் ஃபாதர், ஸோ மார்லோவுடைய ஃபாதர் யார் அப்படின்னா சார்லஸ் மார்லோ. ஸோ இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு மேட்ச், ஸோ மேட்ச் அப்படின்றது இங்கே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ யாருக்கு அப்படின்னா அவங்க பையனுக்கு, மார்லோவுக்கு. ஸோ மார்லோவுக்கு வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது மேரேஜ் பிட்வீன் யங் மார்லோ அண்டு மிஸ் ஆர்ட் கேசல். ஸோ நம்ம ஏற்கனவே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆர்ட் கேசலுடைய டாக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அந்த யங் மார்ல வந்து யங் மார்லவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டிங்ஸ், ஸோ இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்ட் கேசலுடைய வீட்டை போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசிட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் வந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா லாஸிங் தேர் வே. ஸோ அவங்க போகும்போது அவங்க வழியை வந்து மறந்துடுறாங்க, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து அது நைட் டைமு, அதனால் வந்து எங்கே போகிறது தெரியாமல். ஸோ அந்த டைமில் வந்து இந்த டோனி லம்ப்கின் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஜாலி பீஜன், ஸோ இந்த ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ட்ராமாவே அதிகமாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து டைரெக்ட் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் அங்கே போங்க, அதுதான் நீங்கள் தேடி வந்த வழி, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டோனி லாம்ப்கின் வந்து, ஸோ இது வந்து நைட் டைம் ஆகிடுச்சு, நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து டைரெக்ட் பண்ணி அவரை வந்து அங்கே அமுச்சு விட்றாங்க அந்த ரெண்டு பேரையும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது வந்து த்ரீ ஜாலி பீஜன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேசலுடைய ஒரிஜினல் ஹவுஸ். என்ன அப்படின்னா இந்த மார்லோவுக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஆர்ட் ஆஸ்டிங்ஸுக்கும் வந்து என்ன தெரியாது அப்படின்னா இது வந்து ஆர்ட் கேசலுடைய ஹவுஸு அப்படின்ற விஷயம் தெரியாது. இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பிளேஸ், ஸோ இன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது வந்து ஏதோ வந்து ஒரு தங்குற ஹோட்டல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு தங்குவாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு அந்த பிளேஸில் வந்து இவங்க என்ட்ரு ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சில மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஆக்சுவலாக நான் இது வந்து நம்ம வந்து காமெடி பிளே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயம்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ மார்லோ, ஸோ அந்த யங் மார்லோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்ட் கேசல், ஸோ ஆர்ட் கேசல் ஆக்சுவலாக வந்து அந்த ஓனரு, அந்த வீட்டோட ஓனர் தான், லேண்ட்லார்டு தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து அவர் ஆட் கேசல் அப்படின்ற விஷயம் வந்து மார்லோவுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் அட்டம்ப்டிங் டு செடியூஸ் மிஸ் ஆட் கேசல். ஆக்சுவலாக மிஸ் ஆட் கேசல் தான் வந்து அவங்க வந்து பொண்ணு பார்க்க வந்த பொண்ணு. ஸோ ஆக்சுவலாக அது தெரியவே தெரியாது அவருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ் ஆர்ட் கேசல் வந்து இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஸோ ஒரு சர்வெண்ட்டு போல், ஸோ இவர் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னிருக்கேன். ஸோ சர்வெண்ட்டுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாகவும், ஸோ ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுற ஒரு பர்சனாகவும் இந்த இந்த பிளேவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா அவர் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு சர்வெண்ட்டு தான் இந்த கேர்ளு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணலாம், ஒரு கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும், அதே மாதிரி செடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ல வந்து நினைக்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் தி பிளே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார்லஸ் மார்லோ, ஸோ சார்லஸ் மார்லோன்றது வந்து யங் மார்லோடைய அப்பா வந்துருவார் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு. ஸோ அப்போ தான் அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மிஸ்கன்செப்ஷன், ஸோ என்னென்ன விஷயம் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க, இது வந்து யாருடைய வீடு, ஆர்ட் கேசல் ஆக்சுவலாக யார், அப்புறம் மிஸ் ஆர்ட் கேசல் யார் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இவர் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லுவார். ஸோ சொன்ன உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளே வந்து முடியும். ஸோ என்ன மாதிரி முடியும் அப்படின்னா ஆல் எண்ட் வெல். ஸோ எப்போவுமே வந்து காமெடி பிளே அப்படின்னா வந்து ஒரு சிரிப்பு ஹாப்பி எண்டிங்கில் தான் முடியும். அதுவும் வந்து எந்த மாதிரியான ஹாப்பி எண்டிங்கில் முடிஞ்சது அப்படின்னா ஒன்று வந்து லவ் அஃபேர் பிட்வீன் ஆஸ்டிங்ஸ் அண்டு மிஸ் ஆட் கேசல், மிஸ் ஆட் கேசலுடைய கசின்
ஸோ இங்கே வந்து நம்ம இது சொல்லியிருப்போம், ஆஸ்டிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மார்லோடைய யங் மார்லோடைய ஃப்ரெண்டு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து லவ் அஃபேர் வச்சிட்ருப்பார். அது யார் அப்படின்னா மிஸ் ஆட் கேசலுடைய கசின். ஸோ அந்த கசினுடைய நேம் என்ன அப்படின்னா மிஸ் நெவிலி. ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்கும் லவ் அஃபேர் ஆகும். ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் தி ப்ளே வந்து பார்த்திங்கன்னா யங் மார்லாவும் அதே மாதிரி மிஸ் அட் கேசலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளேவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ இருக்கிற ரிமைனிங் சமரி வந்து இந்த வீடியோவிலே பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சீன், ஆக்சுவலாக இந்த சீன் வந்து எந்த ஒரு பிளேஸில் நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மிஸ்டர் ஆட் கேசலுடைய ஹவுஸில் தான் நடக்குது. ஸோ அது நியர்பை த டவான் இந்த த்ரீ பீஜன் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நடக்குதுன்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு. இந்த சீனில் வந்து அதிகமான ஒரு இவங்க தான் வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா நைட்டில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் வீடியோஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதனுடைய கேரக்டருடைய ரோல் மீதி வந்து ஸோ இந்த கேரக்டருடைய ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன் இந்த பிடிஎஃப் ஃபைலு. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் இருக்கிற சம்மரி வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டரும் அந்த ரோல்ஸும் வந்து நான் கொடுத்துருப்பேன் நான். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில விஷயம் நான் சொல்லலாதது மட்டும் நான் இதில் நான் சொல்லிடுறேன். மார்லோ பற்றி நம்ம வந்து நம்ம மேலே பார்த்துருப்போம். அதே மாதிரி மிஸ்டர் ஆட் கேசல் ஸோ அவங்களுடைய ஒய்ஃபு. ஸோ சார்லஸ் மார்லோ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து மார்லோ யங் மார்லோடைய அப்பாவாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி மிஸ்டர் ஆட் கேசலுடைய டாத்தர் நேம் நான் அங்கே சொல்லியிருக்க மாட்டேன். அவங்களுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா கேட்டு. ஸோ நம்ம இந்த கேட் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்து அவங்க வந்து ஃப்ரெட்டியான ஸோ ரொம்பவே அழகான ஒரு கேர்ள்னு நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாருக்கு வந்து நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்னா யங் மார்லோக்கும் யங் மார்லோக்கு தான் வந்து இவங்களை வந்து நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது தான் வந்து இந்த ஒரு சில மிஸ்டேக்கன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்வெண்ட்டு மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து ஸோ மார்லோடைய ரியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவங்க வந்து அது மாதிரி வந்து ஒரு பார் மெய்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டோனி லாம்கின் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க வந்து மிஸ்ஸஸ் ஆட் கேசலுடைய சன்னு தான். என்ன அப்படின்னா அவங்களுடைய வந்து ஏற்கனவே மிஸ்ஸஸ் ஆட் கேசலுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த மேரேஜ் ஆன ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் பிறந்த ஒரு பையன் தான் யார் அப்படின்னா டோனி லாம்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து என்ன இவர் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்கிங் பர்சன்னும் அதே மாதிரி இவர் வந்து இந்த லோக்கல் டவானில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பர்சன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா 1500 pounds. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா 1500 வந்து பார்த்திங்கன்னா 1500 pounds வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். எப்போ அப்படின்னா டோனி கம்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்து அட்டன் ஒரு பீரியட்ஸ் வந்த பிறகு இவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து மணி வந்து இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மதர் வந்து மிஸ்ஸஸ் ஆட் கேசல் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய அவங்க வந்து திங்க் பண்ணி வச்சுருக்குறது என்ன அப்படின்னா இவங்களுடைய நீஸ் காஸ்டன்ஸ் நெவிலி. ஸோ காஸ்டன்ஸ் நெவிலி அப்படின்றவங்கள வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய பாரம்பரியமான சொத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்கட் ஆஃப் ஜுவல்ஸ். ஸோ அந்த ஜுவல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்து என்ன பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து மேரேஜ் பண்ணணும். ஸோ மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலாக டோனி லாம்கின்க்கும்
மிஸ் நெவிலிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பிளேவில் வந்து டோனி லாம்ப்கின்க்கு நெவிலி மேலே வந்து சுத்தமாக வந்து அந்த மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆர்வமே இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மிஸ் நெவிலி வந்து வேற ஒருத்தரை தான் வந்து இந்த பிளேவில் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மிஸ் லெவிலி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னால் அது யார் அப்படின்னா, ஸோ இந்த ஜார்ஜ் ஆஸ்டிங். ஸோ யார் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் மார்லோ. ஸோ மார்லோவுடைய ஃப்ரெண்டை தான் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க மிஸ் நெவிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபன்னும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பிளேவில். ஸோ இப்போ வந்து சம்மரி வந்து பார்க்கலாம், ஆக்ட் வைஸ் சம்மரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஒன்னில் வந்து யாரெல்லாம் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேசில். ஸோ இவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா ஓல்டு பேஷண்ட் மேன்ஷன். ஸோ அந்த ஒரு மேன்ஷனில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு இன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டாத்தர் கேட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசலுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு பிறந்த ஒரு பையன் யார் அப்படின்னா டோனி. ஸோ இவங்களும் வந்து அவங்க கூட தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் நெவிலி. ஸோ கான்ஸ்டன்ட் நெவிலி யார் அப்படின்னா அவங்களுடைய கசின். அது மட்டும் இல்லாமல் கேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஒபீடியன்ட் டாத்தர்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதிகமாக வந்து ட்ரெஸ் வந்து எப்படி பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ஸோ மார்னிங் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ப்ளஸ் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் என்ன வந்து ஆசைப்பட்றாரோ அந்த மாதிரியான ட்ரெஸ் வந்து பண்ணி போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து மார்னிங் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையிலையும், ஸோ ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபாதர் என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களோ, ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த சொசைட்டியில் வந்து எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஃபாதருடைய விஷஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி டோனி இவங்களுக்கு வந்து இவங்கள பற்றி இதில் விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து இவருடைய ஹேபிச்சுவல் என்ன அப்படின்னா ட்ரிங்கிங். அதிகமாக இவருடைய ஹேபிட் வந்து ட்ரிங்க் பண்ணுறதும் ஆல்கஹாலில் இருக்கிறதும் ப்ளஸ் லோ கம்பெனியை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ லோ கம்பெனி அப்படின்னா லோ கிளாஸ் பீப்புள்ஸ். ஸோ இந்த குடிக்கிற மக்கள், ஸோ இவங்க மாதிரி ரொம்பவே வந்து இந்த மாதிரியான இருக்கிறவங்களாக கூடவே வந்து இவங்க லைஃப் வந்து ரன் பண்ணுறது தான் வந்து இந்த டோனியோட ஒர்க்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசல், மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசல் வந்து டோனியோட அம்மா. ஸோ இவங்க வந்து என்ன ஒரு தாட்டில் இருக்காங்க அப்படின்னா டோனிக்கும் மிஸ் நெவிலி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடணும். ஸோ அப்படி மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த கேர்ளுடைய ஃபார்ச்சூன். ஸோ அந்த கேர்ளை வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சொத்தில் வந்து ஒரு பாதி விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோனிக்கும் நெவிலிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஆர்ட் கேசல் வந்து நினைக்கிறாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா டோனிக்கும் மிஸ் நெவிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த மேரேஜ் பண்ணிக்கிற விஷயத்தில் இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஆக்டோவில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து மார்லோ. ஸோ நம்ம இது இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான். மார்லோ வந்து பார்த்திங்கன்னா மார்லோவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஆஸ்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா கேட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ கேட்டை பார்க்குறதுக்காக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வழியை வந்து மறந்துடுறாங்க. ஸோ வழியை மறந்துட்ட பிறகு எப்படி போகணும்னு தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்கைடட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா டோனி. டோனி வந்து மிஸ்கைடட் பண்ணுறாரு எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பு எங்கே இருக்குது அப்படின்னா த்ரீ பீஜன் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து பப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து வழி காமிச்சு விட்றாங்க. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா அது வந்து மிஸ்டர் ஆர்ட் கேசலுடைய ஹவுஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது ரெண்டு பேருக்குமே. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்லோவும்
ஆஸ்டிங்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான மிஸ்பிஹேவ்னா ரூட்லி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க யார்கிட்டன்னா மிஸ்டர் ஆட்காஸ்ட். ஆக்சுவலாக வந்து இவர் தான் வந்து மிஸ்டர் ஆட்காஸ்ட்னு தெரியாது, அந்த 3PJ-னுடைய இன் ஓனர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ரொம்பவே வந்து ரூடாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஆட்காஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு இந்த ரூட்னஸை பார்த்து. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டன்ஸ் நெவிலிக்கும் ஆஸ்டிங்ஸுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா லவ் அஃபேர் வந்து வருது. ஸோ இந்த லவ் அஃபேர் வந்த பிறகு கான்ஸ்டன்ஸ் நெவிலி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில் இருக்கீங்க, ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது வந்து ஆட்காஸ்டலுடைய ஹவுஸு, ஸோ கேட்டோடைய ஹோமில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது யார் பண்ண ட்ரிக்கி அப்படின்னா டோனி பண்ண ட்ரிக்கி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து ஆஸ்டிங்ஸுக்கிட்ட சொல்லிடுறாங்க மார்லோவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ ஆனால் வந்து மார்லோ வந்து என்ன பண்ணல அப்படின்னா இந்த எந்த விஷயத்தையும் வந்து ஆஸ்டிங்ஸ் வந்து மார்லோ கிட்ட வந்து இந்த தெரிஞ்ச விஷயத்தை எதுவுமே வந்து அவர்கிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ஸ் நெவிலியும் ஆஸ்டிங்ஸை வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எலோப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எலோப் மீன்ஸ் ஓடி போயிடலாம், ஏன்னா வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்லோ கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேண்டாம் அப்படி சஸ்பென்ஸ் ஆகிருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க ஓடி போகும்போது என்ன விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டேக்கிங் அலாங் த ஜுவல்ஸ். ஸோ அந்த மிஸ் நெவிலிக்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா ஜுவல்ஸு, ஸோ அந்த ஜுவல்ஸை வந்து அவங்க கூடவே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிளானுக்கு வந்து யார் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டோனி. ஏன் அப்படின்னா ஸோ டோனி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ டோனி வந்து ஆல்ரெடி அவங்க அம்மா ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கிற மேரேஜிலேருந்து இவங்க ரிலீவ் ஆகிடலாம் அப்படின்ற விஷயத்தால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் ஆனால் அவருக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த ஜுவல்ஸு தேவை. ஸோ இந்த ஜுவல்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிக்கணும், அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கணும் எப்படின்னா வந்து திருட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த செகண்ட் ஆக்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸான ஒரு சம்மரி. ஸோ தேர்ட் ஆக்டில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆக்டில் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மிஸ்டர் ஆட்காஸ்டலும் அவங்க டாக்டர் கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. என்னத்துல அப்படின்னா மார்லோ பண்ணுற விஷயம் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மார்லோ வந்து ஒரு மாதிரியான சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்காஸ்டல் நினச்சிட்ருக்கிறாரு. இப்போ இந்த பிஹேவிங்கை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்பவே ரொம்ப ரூடாக வந்து பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஆட்காஸ்டலுக்கும் கேட்டுக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. ஆனால் வந்து கேட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவருடைய ரியல் ட்ரூ நேச்சர் ஆஃப் கேரக்டர், ஸோ மார்லோடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேட்குறாங்க. அப்போ வந்து த ஃபாதர் வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு. கேட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷீ அப்பியர்ஸ் இன் ஃப்ளைங் ட்ரெஸ், ஸோ ஒரு பார் மெய்டு, ஸோ ஒரு பாரில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே மார்ல வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லெட்டிங் நாட் ஓன்லி என்கேஜ் இன் ஃபன், ஸோ அங்கே வந்து ஒரு சில விஷயமான ஃபன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள் வந்து கொஞ்சம் எம்ப்ரேஸ் ஆகுறாங்க ஒரு மாதிரியான ஷைனஸ், ஏன்னா வந்து அவங்க தானே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்றதால ஒரு ஷைனஸும் இருக்குது ப்ளஸ் ஃபன்னும் இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு ஷைனஸும் அங்கே கொடுக்குறாங்க. மிஸ்டர் ஆட்காஸ்டல் ஹேவிங் அப்சர்வ் ஆல் தீஸ், ஸோ மிஸ்டர் ஆட்காஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு சைலண்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் அக்ரீஸ் டு லெட் கேட் ஹேவிங் த நைட் டு ப்ரூவ் ஹவ் இஸ் போத் ரெஸ்பெக்டபுள் அண்ட் என்ஜாயிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஆட்காஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நீங்கள் வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு ஸோ போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்லோடைய ரியல் நேச்சர் ஆஃப் கேரக்டர் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த நடக்கும்போதே வந்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா டோனி வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு ஸ்டீல் த ஜுவல்ஸ். ஸோ அவங்க இந்த மிஸ் நெவிலியோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படின்னா வந்து திருடிடணும், யாருக்கு தெரியாமல் திருடிடணும் அப்படின்னா மிஸ் நெவிலிக்கே தெரியாமல் திருடிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
டோனி டெல்ஸ் இஸ் மதர். ஸோ ஆக்சுவலாக வந்து அது எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ டோனி வந்து அவங்க மதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த பார்ச்சூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோலன் ஆகிடுச்சு, யாரோ வந்து திருடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் திருடினாங்கன்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை, யாரோ வந்து திருடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அப்போ தானே வந்து டோனி எடுத்துகிட்டு போயிட்டாலும் அது வந்து வேறு யார் மேலேயோ வந்து அது வந்து அந்த ப்ரூஃப் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டன்ஸ் நெவிலி வந்து அந்த வீட்டிலே இல்லை. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க எல்லோ போயிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ இதுதான் வந்து ஆக்ட் த்ரீயில் நடக்கிற விஷயம். ஸோ ஆக்ட் ஃபோரில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்ட் ஃபோரில் வந்து யார் வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னா சார்லஸ் மார்லோ, யங் மார்லோவுடைய அப்பா வர்றாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் நெவிலிக்கும் ஆஸ்டிங்ஸுக்கும் வந்து லவ் அஃபேர் இருக்கிறத வந்து வெளிப்படுத்துகிறார், எல்லாருக்கும் வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி மார்லவும் கேட்டும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்கே தான் வந்து சொல்கிறாரு. இப்போ சொன்ன பிறகு தான் வந்து கிளியர் ஆகுது ஒரு சில. இப்போ தான் வந்து மிஸ்டேக்ஸாக இருந்த எல்லாமே, மிஸ்டேக்கின் ஐடென்டிஃபையாக இருந்த மொத்த விஷயமும் வந்து சார்லஸ் மார்ல வந்த பிறகு தான் வந்து கிளியர் ஆகிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ், ஸோ ஜுவல்ஸ் தட் ஆஸ்டிங் சென்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த ஜுவல்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாருமே வந்து எடுத்துகிட்டு போகல, ஆனால் வந்து ஆஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதை எடுத்து அவங்க சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுத்து, இதை யாருக்கிட்ட எதுவுமே கொடு அப்படின்னா மார்லோக்கிட்ட எதுவுமே கொடுத்து இதை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது வந்து எரரஸ்லி கிவன் பை மார்லோ. ஸோ அந்த சர்வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்லோக்கிட்ட கொடுக்குறதுக்கு பதிலாக யார்கிட்ட எதுவுமே கொடுத்துருவாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஆட்காசல் கிட்ட எதுவுமே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஆஸ்டிங்ஸ் பிளான் வந்து என்ன அப்படின்னா எலோப்மெண்ட். ஸோ யார்கிட்டனா மிஸ் நெவிலி கிட்டே வந்து ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ ஜுவல்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஆட்காசல் கிட்டே போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நடந்த மிஸ்டேக்ஸ் அண்ட் ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிளியர் ஆகுது. யார் மூலியமானா கேட்டு தான் வந்து அதை வந்து ரிவீல் பண்ணுறாங்க ஒரு பார்மெய்டாக வந்து இருந்து. ஸோ திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டாக வந்து சொல்கிறாங்க, இன்ஃபார்ம் மீம் தட் இட் இஸ் மார்லோஸ் சாரி மிஸ்டர் ஆட்ஸ்டிங்ஸோடைய ஹவுஸ், இதுதான் வந்து நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு பார் கிடையாது, ஆக்சுவலாக வந்து இது என்னது அப்படின்னா ஆட்கேசலோடைய ஹவுஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்த் ஆக்டில் மிஸ்ஸஸ் ஆட்கேசல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆஸ்டிங்ஸ் வந்து எழுதின ஒரு லெட்டர் யாருக்குன்னா நெவிலிக்கு. ஸோ நெவிலிக்கு எழுதின லெட்டர் வந்து இவங்கக்கிட்ட கிடைக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிட் ஃபார் ஹிம் இன் த கார்டன். ஸோ கார்டனில் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆட்காசலும் நெவிலியும் வந்து எலோப்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போகலாம் அப்படின்றதுக்காக ஸோ கார்டன்கிட்ட வெயிட் பண்ணுறேன் நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து கடைசியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா எண்ட் ஆஃப் தி ப்ளே. ஸோ இந்த ஃபோர்த் ஆக்டில் வந்து எண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ டோனியை வந்து என்ன சொல்கிறாருன்னா சால்வ் பண்ணுறாரு ஆள் விஷயத்த எல்லாமே. ஸோ என்ன விஷயம்னா ஆஸ்டிங்ஸோடைய ப்ராப்ளம். ஸோ ஆஸ்டிங்ஸோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிஸ் நெவிலி. ஸோ அவங்கள வந்து மேரேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து யார் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா டோனி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இதோட வந்து ஃபோர்த் ஆக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபிஃப்த் ஆக்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி ப்ளே. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா சார் சார்லஸ் மார்லோ வந்து வரவர். ஸோ சார்லஸ் மார்லோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸில் வந்து சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டிங்ஸும் மார்லோவோட கன்ஃபியூஷன்ஸ் ஸோ ஆஸ்டிங்ஸ் அண்டு மார்லோ கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து கரெக்ஷன் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ முடித்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா கேட்டுக்கும் மார்லோக்கும் வந்து மேரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இதுக்கப்புறம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க.
ப்ளஸ் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஆஸ்டிங்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னா கார்டனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கார்டனில் வெயிட் பண்ணுறது வந்து கான்ஸ்டன்ஸுக்கு தெரியாது. அதை வந்து யார் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, டோனி வந்து ஆஸ்டிங்ஸ் வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்டிங்ஸும் கான்ஸ்டன்ஸும் வந்து என்ன விஷயம் யோசிக்கிறாங்க அப்படின்னா, டிசைட் நாட் டு எலோ ஸோ அப்படின்றாங்க, ரேதர் தன் டு சீக் ஆர்ட் கேசல் பர்மிஷன் டு மேரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஓடி போக வேண்டாம், மிஸ்டர் ஆர்ட் கேசலுடைய பர்மிஷனோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆர்ட் கேசலும் கான்ஸ்டன்ஸும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் தி ப்ளே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ப்ராப்ளமும் வந்து முடியுது, சால்வ் ஆகுது. கேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இவரு தான் வந்து மார்லோ, அதுக்கப்புறம் இதுதான் நீங்கள் இருக்கிறது வந்து மிஸ்டர் ஆர்ட் கேசலுடைய ஹவுஸு அப்படின்ற விஷயத்த எல்லாமே வந்து ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ ப்ளேவும் வந்து எண்டாக வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கடுத்தது வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க, கேட்டும் மார்லாவும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டோனி வந்து ஏன் வந்து ஆக்சுவலாக வந்து கான்ஸ்டன்ஸை வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, இவர் வந்து கான்ஸ்டன்ஸோட ஏஜில் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்றதால இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காத விட்டுட்டார். ஸோ இதுதான் வந்து இந்த இந்த ட்ராமாவுடைய ஆக்ட்வைஸ் ஸ்டோரிஸ். ஸோ உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.